தாயக பகுதியில் தமது உரிமைக்காக போராடும் மக்கள் எக்காரணம் கொண்டும் போராட்டத்தினை கைவிடக்கூடாது என தேசிய சகவாழ்வு கலந்துரையாடல் மற்றும் அரச கர்ம மொழிகள் அமைச்சர் மனோ கணேசன் தெரிவித்துள்ளார். தமது உரிமைக்காக தொடர்ந்து போராடுவதற்கோ ஊர்வலங்கள் செய்வதற்கோ மக்களுக்கு உரிமை இருப்பதாகவும் கூறினார். அவ்வாறு அவர்கள் ஆணித்தரமான போராட்டத்தினை நடத்தும் போதே அரசாங்கத்திற்குள் இருந்து அவர்களுக்கு சார்பாக சில விடயங்களை செய்து அது பயனுள்ளதாக அமையும் என்றும் கூறினார். ஆதவன் தொலைக்காட்சியின் நேருக்கு நேர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு வடக்கில் மேற்கொள்ளப்பட்டு வரும் மண்மீட்பு போராட்டம், காணாமல் போனோரை கண்டறிவதற்கான போராட்டம் குறித்து கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். பட்டாது நீ விடுவித்து விட்ட காரணத்தினாலே அவர்களெல்லாம் எழுப்பி சென்று சொல்ல வரவில்லை. தொடர்ந்து போராடுங்கள், தொடர்ந்து போராடுங்கள், தொடர்ந்து போராடுங்கள். நிச்சயமாக அது உரிமை உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. உங்கள் காணியை கேட்பதற்கு, கோரிக்கை விடுப்பதற்கு, கோஷம் எழுப்புவதற்கு, ஊர்வலம் செல்வதற்கு உங்கள் நிச்சயமாக உரிமை இருக்கின்றது என்று வடகரையில் வாழ்ந்து கொண்டு உடற்பட ஒவ்வொருக்கும் நான் மீண்டும் மீண்டும் சொல்ல விரும்புகின்றேன். அவர் அமைச்சராக அல்ல, தமிழ் கூட்ட தலைவராக சொல்ல விரும்புகின்றேன். செய்யும் நிச்சயமாக அப்போ செய்யும் மூலமாகத்தான், அந்த அடுத்த மூலமாகத்தான், அந்த அடுத்த வந்தால்தான் உள்ளகமாக நாங்கள் அடுத்து செய்வதற்கு அது மிகவும் இருக்கின்றது நினைக்கிறேன்.